தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி அனைத்து இடங்களிலும் தோல்வி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மட்டும் இல்லைங்க, இந்திய அளவிலேயே அனைத்து தொகுதிகளிலும் தனியாக நின்று ஒரு கட்சி போட்டியிட்டு தோற்று போகுதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்கே தனித்து நிற்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். வெற்றி தோல்வின்றது ரெண்டாவது, மக்கள் தீர்ப்பு அது. ஆனால் தனித்து நிற்கிறான், சுயமாக நின்று போராடுறான்றதே மிகப்பெரிய வெற்றி தான். வழக்கமாக சீமானன் என்ன சொல்வார், வென்றால் முயற்சி தோற்றால் பயிற்சின்னு சொல்லுவார். ஆனால் இந்த எலெக்ஷனில் தனித்து நின்று தோத்ததே ஒரு வெற்றி தான். வெற்றிகரமான தோல்வின்றது எல்லா நேரத்துக்கும் பொருந்தாது. ஒரு நாள் நாம் வெற்றியை அடைஞ்சே ஆகணும். அதற்கு உரித்தான ஒரு ஆள் கூட கூட்டணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் களமிறங்குறாரு, அவர் கூட கூட்டணி வச்சாலும் சரி, அல்லது ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி இதில் ஏதாச்சும் ஒரு கட்சி கூட இணைந்து பயணித்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. உங்களுக்கு யார் செட் ஆவாங்களோ அவங்க கூட கூட்டணி வச்சு மக்களோட மனசில் இடம் பிடிச்சி இந்த மண்ணையும் மக்களையும் ஆளுங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 9 விழுக்காடு வாக்குகளை வாங்கி முன்னேறி இருக்க நாம் தமிழர் கட்சி மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள்.